हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू फॉरेस्ट ग्रुप। इनकी नाम पाकपोना रोवे सूपरान मटन प्रयाणी इतना पत् पे वह मारे वांग वीडियो को आयिल ऊतील वे वो प्रयाणी स्पाइसेस ऑनियन எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் வதக்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதில் நம்ம ஒரு 10 கிரீன் சில்லியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். டொமேட்டோஸ் ஆட் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நல்லா தக்காளியில் இருக்க ஜூஸே கொஞ்சம் வெளியே வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்றைக்கி நான் கார்லிக்கும் ஜிஞ்சரும் தனித்தனியாக அரைச்சி பேஸ்ட்டாக போட போகிறேன். ஸோ இப்போ நான் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் நம்ம பிரியாணி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். வெறும் மிளகாய் தூள் ஸோ ஆட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டு வச்சிடலாம். இப்போ அதில் நான் கர்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போவே வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் மட்டனில் வேக வச்ச தண்ணியும் ஊற்ற போகிறேன். ஸோ இது 2½ வரும், 2½ பாக்ஸ் வரும். நாங்கள் ஒரு பெரிய டப்பா வச்சு தான் அளந்தோம் நிறைய பேருன்றதுக்காக. அதில் பார்த்தா 2
பாக்ஸ் வந்துச்சு. ஸோ கீழே கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு. இதில் நம்ம நான் சொன்னல அந்த டப்பா லாலந்த தண்ணியை அதில் ஊற்றிடலாம். ஸோ தண்ணி ஊற்றி வச்சிட்டோம். ஸோ இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும், மூடிடலாம். ஸோ பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஆவிலாம் நல்லா பயங்கரமாக வருது. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ஸோ மூடி வச்சிடலாம். ஸோ இதில் நம்ம நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 kg ஆட் பண்ணுறேன். 2 kg அரிசியில் 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்தா 4.5 பாக்ஸ் வாட்டர் வரும். ஸோ நான் அரிசி ஆட் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளோட சூப்பரான பிரியாணி ரெடி ஆயாச்சு. இதில் நான் புதினா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அது மேலே கறி போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.